தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் தடையின்மை சான்று அதாவது NOC மற்றும் அங்கீகாரமின்றி செயல்படும் 51 பள்ளிகள் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மகேஸ்வரி ரவிக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலிருந்து முக்கிய தகவல்கள் உங்களுக்காக. தமிழகம் முழுவதும் அங்கீகாரம் இல்லாமலும் உரிய தடையின்மை சான்று பெறாமலும் இயங்கும் பள்ளிகளின் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அங்கீகாரம் பெறாமல் இயங்கும் பள்ளிகளில் படித்து வரும் மாணவ மாணவியர்களை வேறு பள்ளிகளில் சேர்க்கவும் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் அங்கீகாரம் பெறாமல் இயங்கும் பள்ளிகள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது. இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தடையின்மை சான்று மற்றும் உரிய அங்கீகாரம் இன்றி 51 பள்ளிகள் இயங்கியது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பள்ளிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அங்கீகாரம் பெறாத பள்ளிகளில் உங்களது குழந்தைகளை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த பள்ளிகளின் விவரங்கள் இதோ. இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தினர். மேல் ஐனம் பார்க்கும் செயின்ட் பால்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, ஆலத்தூர் உதவும் நண்பர்கள் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, அன்னனூர் RBS மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, பூந்தமல்லி SVS மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, வீரராகவபுரம் விஷ்டம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, பாப்பன்சத்திரம் விவேகானந்தா குருகுலம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, திருமழிசை ஸ்ரீ சாய் தேவகுணா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, வெங்கல் இன்பையேசு மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, ஸ்ரீ சாய் வித்யா மந்திர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, வடமதுரை பாரத் வித்யாலயா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, ராலப்பாடி கிருஷ்ண வித்யாலயர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, வீராபுரம் கே பாலகுரு செட்டியார் சன் விவேகானந்த வித்யாலயா CBSE பள்ளி, பாரிவாக்கம் நாராயணா இ டெக்னோ பள்ளி, பாப்பன்சத்திரம் ஸ்ரீ விவேகானந்தா குருகுலம் CBSE பள்ளி, பழவேற்காடு ஸ்ரீ கிருஷ்ணா விவேகானந்தா வித்யாலயா CBSE பள்ளி, திருத்தணி கேசர்வர்மா நகர் பாலகுருகும் மெட்ரிகுலேஷன் பள்ளி, பத்மாபுரம் SKB மெட்ரிகுலேஷன் பள்ளி, நேரு நகர் லிட்டில் ஹோம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, சுப்பிரமணியபுரம் ஹோலி கிராஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, தும்பிக்குளம் சத்யசாய் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, பள்ளிப்பட்டு மத தெரசா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, கரிம்பேடு ஜபகாருண்ய மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, புட்லூர் ஞானசவுந்தரி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, வேப்பம்பட்டி லிட்டில் பிளாசம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, திருவூர் ரோலிங்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, திருவள்ளூர் ஸ்ரீ சாரதா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, ஈக்காடு புனித பால்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, பாக்கம் வேலம்மாள் அகாடமி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, போலிவாக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, நமச்சிவாயபுரம் நேஷனல் பப்ளிக் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட இந்த 51 பள்ளிகள் பள்ளி கல்வித்துறையின் தடையின்மை சான்று மற்றும் அங்கீகாரம் இல்லாமல் இயங்குவது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.